என்ன ஒன்று, இந்த இடங்கள் மட்டும்தான் இப்படி இருக்கு. அவரோட மனசு வந்து இந்த தோசை மாதிரி தூய்மையாக இருக்கு. அவக்கேட் அப்படியே பட்டர் ஃப்ரூட் தான், அதை அப்படியே கட் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதே. 240 கிலோ இது ஃபுல்லாகவே அவ்வளோ இருக்கு. மறைந்த மனித நேயமே. கிட்டத்தட்ட இளவும் பஞ்ச மரம் மாதிரி இருக்கும், ஆனால் பயங்கரமாக இருக்குது ஹைட்டு. இந்த ஒரு வாழை தான் நம்ம இதில் மேல் நோக்கி வளர்கிற வாழை. அதெல்லாம் ஓகே, சரி இருங்க, அதெல்லாம் சொல்லிடுறேன். அப்புறம் இந்த இதான் நம்ம ப்ரெஸ்டீஜ், ப்ரெஸ்டீஜ் இதில் தான் இருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணி விட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்கள் மாமா வந்து அகோடாவில் புக் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா வந்து நாங்கள் 6 பேர், ஆனால் எங்களுக்கு வந்து 5 பேருக்கு புக் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய டீலக்ஸ் ரூமு, 2 பெட்டு, அது புக் பண்ணி அதை நான் வேணால் காட்டிடுறேன், நான் அதையும் தெளிவாக சொல்லிடுறேன், இருங்க வெயிட் பண்ணுங்க. இதுதான் இந்த நான் சொன்னேன்ல, அவங்ககிட்ட புக் பண்ணது ஒரு டீலக்ஸ் ரூமு, 2 குயின் பெட்டு, புக்கோட கெப்பாசிட்டி வந்து 5 அடல்ட்ஸுங்க. கைடு உள்ள பண்ணியிருக்கோம், இதெல்லாம் தேவையில்லைல்ல. இது பாருங்கள், 5 பேர் அடல்ட்ஸு. முதல்லாம் இங்கே நேற்று ஒரு கடையில், இந்த கடையில் தான் நாங்கள் இட்லி வாங்கினோம், நல்லா இருந்துச்சு. இந்தா மாமாட்ட கொடுத்துரு, கொண்டு போய். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு டீலக்ஸ் ரூமு, 2 குயின் பெட்டு, 5 அடல்ட்ஸ் புக் பண்ணி போயிட்டோம். போய் நிற்கிறோம், போயிட்டு காலங்கத்தால் போய் நிற்கிறோம். நின்றா செம்ம டயர்டு, ட்ரெயின்லேருந்து வந்து நிற்கிறோம், பேக்கோடு நிற்கிறோம், வெயிட்டோடு. அவன் சொல்கிறான் அசால்ட்டாக, நீங்கள் வந்து புக் பண்ணியிருக்கியா, ஓகே, ஆனால் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல, சரி அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும், ஒரு நாளைக்கு 170 ரூபா அப்படின்னு சொன்னாப்புல, சரி ஓகே அப்படின்னு நாங்கள் எல்லா இடத்துலையுமே அப்படி தான் போட்டு, ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் தான் கொடுத்து போய்கிட்டு இருக்கோம். சரி அரேஞ்ச் பண்ணி தாங்க, ரூமு தாங்கன்னு கேட்டால், ரூம்லாம் தர முடியாது, ரூம் இல்லை, உங்களுக்கு ரூம் இல்லை, இன்னொரு பெட்டு போட முடியாது, அந்த ஒரு ஆளுக்கு இன்னொரு பெட்டு போட முடியாது அப்படிங்கிறாப்புல. சரி 5 பேருக்குள்ளே ரூம் ஏதாச்சும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா, ஒரு ஆள் எங்கேயே தங்குவாப்புல, 2 பேர் ஒரு ரூமில் தங்கலாம் அப்படிங்கிறாப்புல, ரொம்ப போட்டு மண்டே கிளப்பிட்டாப்புல. அவர் வாட்டுக்காக பேசுகிறாரு, நான் அவருக்கு கன்னடத்தில் பேசுகிறாங்க, நம்மளோட தமிழ் வந்து உங்களுக்கு புரியலை, இங்கிலீஷும் பேச மாட்டுறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக எங்கள் அத்தையும் மாமா வந்து அவளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசினாங்க, பேசவும் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு ஒரு அப்பவும் ஒரு கஸ்டமர் வர்றாங்க, அவள்கிட்ட சொல்கிறா கஸ்டமர் வர்றா நம்மளை வழி விடுங்க அப்படிங்கிறாப்புல, அப்படியே வெக்ஸ் ஆகி போச்சு, செம்ம கடுப்பாயிருச்சு. நம்ம பேசினாலும் புரியலை, நம்மளை வேணும்னே வெயிட் பண்ண வைக்கிறேன். கடைசியாக பார்த்தா எதுவுமே சொல்லலை, எக்ஸ்ட்ரா சார்ஜ் மட்டும் 170 ரூபான்ட்டு, சரி நீங்கள் உள்ளே போங்க அப்படின்ட்டாப்புல. அவர் 1.5 முக்கால் மணி நேரம் நாங்கள் வந்து வாசல்லே நின்றோம், அந்த லக்கேஜுகள் எல்லாம் தூக்கிக்கிட்டு, செம்ம கடுப்பாயிருச்சு அதை பார்த்துட்டு. அதனால் வந்து இந்த மாதிரி அப்புறம் நிறைய சொன்னாப்புல, அப்போ தான் ஒன்று வருது, நீங்கள் இப்போ இது கேன்சல் பண்ணிக்கோங்க, அகோடாவில் போயிட்டு காசு ரிட்டன் ஆகிரும். அது ரிட்டன் ஆகாது, 24 மணிக்குள்ளே பண்ணால் தான் நமக்கு ரிட்டன் ஆகும், நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள், எனக்கு தெரியாது, நீங்கள் கேன்சல் பண்ணால் அது உங்களோட விருப்பம் அப்படின்றேன், என்னென்னமோ சொன்னேன். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாங்க, இந்த மாதிரி வரையில் கன்ஃபார்ம் ஆகுதா என்னென்னு பார்த்து, கன்ஃபார்ம் ஆயுமே நம்மளை இப்படி பண்ணுறாப்புல, அது எனக்கு என்னென்னே புரியலை. அதனால் கொஞ்சம் லாங்குவேஜ் மட்டும் கற்றுக்குங்க, இங்கிலீஷ் ஆச்சும் ஓரளவுக்கு பேசிக்கோங்க, அதை வச்சு தான் ஓட்ட முடியும், அவ்வளோதான். இப்போ வந்து இன்றைக்கி வந்து டே வந்து என்ன, இன்றைக்கி எத்தனாவது நாள் நம்ம வந்து, அட டேரா எத்தனாவது நாள்ரா, 6வது நாள், இன்னைக்கு 6வது நாள், டே 6, 30 டிசம்பர் 2023. நான் விஜய், என் கூட யார் யார் வந்திருக்கானா, அதே தான் நம்ம செட்டுக்கு தான் எல்லாரும். 6வது நாள் நாங்கள் இங்கே வந்து எங்கே இருக்கோம்னா, நம்ம பெங்களூரில் இருக்கோம். பெங்களூரில் வந்து இது எங்களுக்கு கடைசி நாள், இங்கேருந்து இன்றைக்கி கிளம்பிடுவோம் நாங்கள். இன்றைக்கி 2 மணிக்கு நாங்கள் நம்மளுக்கு வந்து காரைக்குடிக்கு ட்ரெயின், இங்கே பெங்களூர்லேருந்து காரைக்குடிக்கு போயிடுவோம், கிளம்பிடுவோம். அது விளாக் போடணுமா என்னென்னு பார்ப்போம், அதை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஏன்னா ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, நம்ம ஒரு பூ மார்க்கெட் இருக்குங்க, அதை போயிட்டு பார்த்துட்டு அதில் கொஞ்சம் நேரம் ஷாப்பிங் பண்ணிட்டு அங்கக்குள்ளே இருந்துட்டு அப்படியே வருவோம். அங்கே இங்கே அங்கே என்னென்ன இருக்குன்னுலாம் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகும். குளிருது, அதனால என்னால் வந்து அந்த ஃப்ளோவாக பேச முடியல, செம்ம குளிராக இருக்குது. காலையிலலாம் சிம்லா மாதிரி இருக்குது, மதியம்லாம் நம்ம காரக்குடி மாதிரி ஆயிடுது.
சரி பார்ப்போம். இங்கே பாருங்கள் கோயில் சொல்ல மறந்துடுறேன். நேற்று வந்து இங்கே வந்து பழக்கடைக்கு வந்தேன். பழக்கடை எல்லாமே நம்ம தமிழ் ஆளுக்கு தான் வழக்கம் போல் ஃபுல்லாக இங்கே தமிழ் ஆளுக்கு தான் இருக்காது. எப்படி என்ன கான்செப்ட் அதெல்லாம் தெரியல. நான் அந்த ஒரு லிமிட்டுக்கு மேலே அங்கிட்டு ஃபுல்லாகவே தமிழ் ஆளுக்கு தான். ஒன்று ஒன்றா இப்போ தான் யாவும் வருது. இன்னொன்று என்னென்னா நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அஞ்சு பேர் இருக்கோம்னா நாங்கள் இன்னொரு ஆள் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அந்த அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கிக்கங்கன்னு சொல்கிறோம். அவ்வளோ சொல்கிறா ஒரு டீலக்ஸ் ரூமில் வந்து ஒரு ஆள் தான், ரெண்டு பேர் தான் தங்கலாமா, நாலு பேர் எங்கேயும் தூங்குவி அப்படின்னு கேட்குறாப்புல நிறைய கேட்டாப்புல என்னென்னமோ பேசினாப்புல ஒன்றுமே புரியலை அவர் பேசினாங்க. ஆனால் அதுதான் உண்மை, இதுதான் நடக்குது இங்கெல்லாம். நம்மளை பார்த்தோன்னே வந்து அதாவது அதை சொல்கிறேன். இன்னொன்று வந்து என்ன நடந்துச்சுன்னா, ஒருத்தர் வந்தால் டக்குன்னு அவர் வந்து ஹிந்தி பேசினாப்புல டக்குன்னு வந்தாப்புல செக்இன் கொடுத்துட்டாரு. டக்குன்னு இந்த சைனை போடுங்க போங்க அப்படின்னு எங்களுக்கு அப்புறம் வந்து வரும். அந்த நான் சொன்னேன் இல்லை கஸ்டமர் வர்றாங்க நீங்கள் வழி விடுங்க அப்படின்ட்டு நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம் லக்கேஜோடு. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க, அவ்வளோ கடுப்பு. அது என்ன நடந்துச்சுன்னா இதுதான் ஒரு இதுதான் நம்மளுக்கு நடக்குது. இங்கெல்லாம் அகோடாவில் புக் பண்ணி வந்தோம்னா யார் இவங்களை விரட்டிடலாம் அந்த அளவுக்கு அவன் யோசிச்சான். இவங்களை விரட்டி விட்டுருலாம், விரட்டி விட்டுட்டு அந்த காசை போட்டுடலாம். அசால்ட்டாக சொல்கிறேன் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு கிளம்புங்க அப்படிங்கிறேன். இதெல்லாம் ஐயோ செம்ம கடுப்பு. அது நம்மளால் நானும் வந்து ஒன்றுமே பேசவும் முடியலை, பண்ணவும் முடியல, அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்கேன் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கு. அப்புறம் எங்கள் அத்தை தான் பேசினா என்ன நடந்துன்னு அதை சொல்லிடுவோம். என்ன நடந்துச்சு சொல்லிடுங்க. என்ன நடந்துச்சு அங்கே ஹோட்டலில்? அண்ணா ரூம் கொடுக்கல. சவுண்டாக பேசுங்க. ஏ ரூம் கொடுக்கல. அதை பற்றி ஆ இந்த சொல்லிடுவோம். வெயிட் பண்ணோம், மாற்றி மாற்றி பேசினோம், கெஞ்சினோம், கொடுக்கல. அப்புறம் இங்கிலீஷில் பேசினதுக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க. அவ்வளோதானா? சரி. இங்கே அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா புனித் ராஜ்குமார் அவரை வந்து வந்து ஆக்டராலாம் பார்க்கல, அவரை வந்து ஒரு கடவுள் மாதிரி தான் பார்க்குறாங்க. நான் வந்து நம்ம ஊரில் பார்த்துருக்கேன் எத்தனையோ சண்டை போகும், தலை தளபதி இவர் ஆண்டவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சண்டையெலாம் போகும். ஆனால் வந்து இந்தளவுக்கு ஃப்ளெக்ஸு வச்சு இவ்வளோ நாள் வச்சுருப்பாங்களாங்கிறது டவுட்டு தான். ஆனால் இங்கே புனித் ராஜ்குமாருக்குன்னு தனியாக ஒரு இதுவே இருக்குதா இங்கேயோட இருக்கார் பாருங்க. எல்லா இடத்துலையும் அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது கடவுளாக தான் பார்க்குறாங்க. ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே அவர் தான் இருக்கார். ஃபுல்லாக வேறு எந்த நடிகருமே இல்லை நான் பார்த்துட்டு, வேறு எந்த நடிகருமே அவ்வளோவாலாம் இல்லை. ஃபுல்லாகவே புனித் ராஜ்குமார், புனித் ராஜ்குமார் தான் இங்கே. அவரை வந்து அதான் ரொம்ப மதிக்கிறா போல், அவர் நிறைய பண்ணியிருக்கார் போல். அவரை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது, மன்னிச்சு கொள்ளுங்கள். புனிதா புனித் வாஸ் பார்ப்போம், ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிடுவோம். அவரை பற்றி யூடியூப்பில் போட்டோம்னா எப்படி வந்துடும்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். இதெல்லாம் பழக்கடைகள், அவ்வளோ பழக்கடை இருக்குது இங்கே வந்து. சீத்தாப்பழம் ஒன்று ஒன்று நம்ம ஊரில் இந்த அவ்வளோ பெருசாக இருக்கும், இங்கே இவ்வளோ அவ்வளோ பெருசாக இருக்குது. அவ்வளோ ஆரஞ்சு அதுதான் இது 40 ரூபாயின்னு சொன்னார் அவர். ஃபுல்லாகவே கடை தான் ஆரஞ்சு. கிர்னி பழம் ரத்தாடி எத்தண்டி இருக்கேன். அவக்கேடம் இருக்கு, அவக்கேடம் பட்டர் ஃப்ரூட்டு, பம்புள் பம்புள் மாஸ், பம்பளி மாஸ், அது கொய்யாக்கா அத்தாடி வாரி விடுது. ஒடியா ஒடியா இங்கேயும் அவக்கேடம் இருக்கு. ஃபுல்லாக ஃபுல்லாகவே பழங்கடை தான். சொன்ன ஃபுல்லாக இங்கே தமிழ் ஆளுக தான் மேக்ஸிமம். ஆரஞ்சா ஐயோ எவ்வளோ பழக்கடை, இந்த சைடு ஃபுல்லாகவே பழக்கடை தான். பூ கடைக்கு எங்கிட்டு போகணும்? ஓகே ஃபுல்லாக பழக்கடை தான், பார்த்து கொள்ளுங்கள். பெரிய பழ மார்க்கெட், ஆனால் பழமும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பரிசு பார்த்தானா வா ஏண்டா பார்த்துக்கிட்டே வரேன். வாங்கிடு அங்கே பார்த்துக்கிட்டே அங்கே அங்கே
மாங்காய பாத்துறான்னு உடனே கரெக்டா அவன் பாத்திட்டே வரான். இந்த அவகேடோ இருக்கு பாரு, அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுச்சுன்னா சாப்பிடாது. அப்படியே அதுல இருந்து ரைட் சைடு வளைஞ்சு வந்தோம்னா இது ஃபுல்லா காய்கறி கடை, ஃபுல்லா காய்கறி மார்க்கெட். இதுதான் நம்ம ஊர்ல இருக்காது, ஆனா இதுனா இருக்காது. குடமிளகா குடமிளகால விரட்டி விரட்டியா இருக்கு. மூக்கல் இருக்கு, மிளகா 60 ரூபா, எல்லாமே இருக்கு. புளியங்கா இருக்கு, அடுத்தது பூ மார்க்கெட் போடுச்சு. பூ மார்க்கெட் போய் அதை எடுப்போம். இது என்னது, பீன்ஸா பச்சைப்பட்டாணின்னு நினைக்கிறேன். ஆமா பச்சைப்பட்டாணி, அவரக்காய் மாதிரியே இருக்கு. பூ மார்க்கெட்டை தேடி போயிடுவோம் அதுக்கு. ஓகே, ஒரு வழியாக நாங்கள் கிட்டத்தட்ட பூ மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டோம். இது ஃபுல்லாகவே பூ மார்க்கெட் அவ்வளோ இருக்கு. இந்த சைடு இருக்கு, அந்த சைடு மாலை, இந்த இதில் ஒரு இது இருக்கு. ஃபுல்லாகவே வச்சுருக்கா, கட்டியே வச்சுருக்கா. அது கீழே கிடக்கிற பார்த்து எடுத்துக்க வேண்டியதுதான். அடுத்து எங்க போகிறது, ரோஸ்லாம் வந்து லைட்டிங்கில் தான் சூப்பராக இருக்கும். எல்லாமே பூதான். சாமந்திலே ரோஸ் வச்சு கட்டியிருக்கா. அது என்னது, ரோஸ் இல்லையே, அது ஒரு சாமந்தி. இன்னும் டிசைன் டிசைன் பூலாம் இருக்கு நம்ம. ஆ, உள்ள பொங்க போய் பார்ப்போம். ரோஸ் சாமந்தி தான் அதிகமாக இருக்கும், ஃபுல்லாக சாமந்தி தான் இருக்கும். இது தாமரை, தாமரை ரோசஸ். இது இந்த அந்த செடி அந்த இதில் சின்ன பூ, இது ஒயிட் சாமந்தி. இங்கிட்ட மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, அத்தாடி ஃபுல்லாக இருக்குது கூட்டம். இதில் வந்து பூ பேர் இந்த பூ பேர் அந்த கனகாம்பரம். இது 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 என்ன சாமந்திலே அது ஒரு வெரைட்டி. இது செவ்வந்தி, செவ்வந்தி செவ்வந்தி பூ, ரோஸு, ரோஸ்கள் ரோஸ்கள் வரிசையாக ரோஸ். இவ்வளோ பூவும் வாங்குறாளப்பா, இவ்வளோ என்ன பண்ணுவான் இல்லையா, கோயிலுக்கு கொண்டு போவாளோ. இது எவ்வளோ கிடக்கு, அத்தி கிலோ கணக்கில் தான் வாங்குறா. மல்லிப்பூ, முல்லைப்பூ எல்லாமே இருக்குது. யார் அரளிப்பூ 3600, ரம்யாவா லைட்டு நொறுக்கு பக்கத்தில் இருக்கு. ரோஸ் அப்படியே கிளம்புறோம்.
இன்னும் இருக்குதான்னு தெரில. வேறு எதுவும் மார்க்கெட் இருந்துச்சுன்னா பூ மார்க்கெட் இருந்தால் அதையும் போயிட்டு வீடியோவில் கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், கண்டிப்பாக காட்டுறேன். எலுமிச்சம்பழம் அவ்வளோ இருக்குது. இதுவே அவரக்காயிலேருந்து மொச்சப்பயிர் எடுப்பாலாம் அந்த மொச்சப்பயிருக்கா. ஃபுல்லாக அங்கே பழக்கடை, அங்கே காய்கறி கடை, அங்கே பூக்கடை, எல்லா கடையும் இருக்கு. சரிமாம்மா, சிட்டி மார்க்கெட், போலீஸ் ஸ்டேஷன், கிருஷ்ணராஜேந்திரா மார்க்கெட். ஓகே, இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். பக்கத்தில் இங்கே ஒரு கோயில் இருக்கு, ஃபுல்லாக மார்க்கெட் தான். இதெல்லாம் கொடுத்தானா நம்ம கிண்ணிப்புக்கு வந்து இன்னொரு 100 உற்பத்தி வரும். அவ்வளோ விளக்கு மாடு வருது. ஆமாம், இங்கே மேக்ஸிமம் மாட்டு வண்டியும் வச்சுருக்கா. அங்கே நம்ம மைசூரில் தான் நிறைய மாட்டு வண்டி பார்த்தோம். செல்ஃபி செல்ஃபி இல்லைங்க, வீடியோங்க. அது வெள்ளரி காய்கள் எல்லாரும் வந்து சோளம், சோளம் இங்கே நிறைய இருக்குப்பா, எல்லா இடமே சோளம் பார்த்தேன். அதே மாதிரி இந்த அவரக்காய் வந்து ஊர் ஊராக கிடக்கும், அவ்வளோ பொறு. புதினா பாருங்க, புதினா, கருவேப்பிலாம் எவ்வளோ கிடக்கும். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லா காய்கறியுமே செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வெங்காயத்தை பாருங்க, ஏய் வெங்காயத்தை பற்றிலா அழகாக இருக்கு. அதுதான் வெங்காயம் தானே அது. அப்புறம் என்ன வெங்காயம், இந்த இருக்கு பாரு, இது சிறுகீரை எல்லாம் இருக்குப்பா, இவ்வளோ இருக்குப்பா. அதில் இந்த மூதேவி பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் குறைய நம்ம தீ பேசும். ஏன்னா இதெல்லாம் வந்து பிடிஎஸ் ஃபேன். சனி எங்கடா லாரி? ஆமாம், ராக்கி பாயோட லாரி. நல்லா இருக்கானே அந்த இடம் ஃபுல்லாக. ஆமாம், இங்கே நாய்க்குட்டி. எங்கடா பார்க்குறிய? ஆமாம் ஆமாம், இங்கே வந்து புனித் ராஜ்குமார் வந்து அவர் மாதிரியே ஈக்குவலாக வந்து அம்பேத்கரையும் பார்க்குறாரு. ஏன்னா அவரும் இங்கே வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்காரு. எஸ்பிபி அவ்வளோவா இல்லை, ஒன்று ரெண்டு வச்சுருந்தாங்க. கேப்டனுக்கு ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, ஃபுல்லாகவே எல்லாமே நல்லா இருக்கு. போ, இன்னும் என்னென்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். ஒரு கிலோ இந்த இங்கே இந்த இதில் கூட வாங்க, நல்லா இருக்குப்பா. அவக்கேட அப்படியே பட்டர் ஃப்ரூட் தான், அதை அப்படியே கட் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியது. 240 கிலோ இதோ நமது கேப்டன் மறைந்த மனித நேயமே. லிட்டர்லி கூஸ் பம்ப் உள்ள இருக்கிறது. இப்படி பார்க்குற நிலைமை ஆயிடுச்சுங்க. எவ்வளோ தோசை? அவ்வளோ மூதேவி. ஓகே, இதுதான் எங்கள் தோசை ஸ்பாட்டு. நல்லா இருக்குல்ல இடம்? இதுதான் அந்த தோசை கடை. தமிழில் தமிழ் தான் உட்கார வேண்டியது, உட்காந்து சாப்பிடுவோம். தம்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான், அவனுக்கு பசி வந்துட்டு அவன் அவனாக இருக்க மாட்டான். ஸோ ஓகே, நான் சாப்பிட்டுட்டு வீடியோ எடுக்கிறேன். சாப்பிட்டே முடிய போகிறேன். இது ரெண்டாவது தோசை எங்களுக்கு. தோசை எப்படி பாருக்கு? 9.5 லெவலில் இருக்காப்ல. நீங்கள் சூப்பராக இருக்கு. ரேட்டிங்கு? அதே தான், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. மாஸ்டர் தோசை புளிக்கலாம் இல்லை, தோசை சட்னி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அரைச்சது சமண்டிட்டா இருக்கு. அதெல்லாம் கடை கூட்டம் என்ன ஒன்று, இந்த இடங்கள் மட்டும்தான் இப்படி இருக்குது. அவரோட மனசு வந்து இந்த தோசை மாதிரி தூய்மையாக இருக்குது.
ஓகே. அடுத்து மெட்ரோ, ஒரு தோசை வந்து 30 ரூபா இப்போ நாங்கள் சாப்பிட்டது, 20 ரூபா வந்து நம்ம இது ஆம்லெட். பதினொரு மணிக்கு தான் திறப்பான் நேற்று சுத்தா. சரி ஓகே, நாங்கள் லால் பார்க் போகிறோம், போயிட்டு அது எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அதையும் இதுதான் நம்ம பெங்களூர் மெட்ரோ இந்த சைடு போகுதுப்பா. சஞ்சய்க்கு இது தான் ஃபஸ்ட் டைம் மெட்ரோவில், நமக்கு இந்த சைடு வரும், வெயிட் பண்ணிப்போம். லால் பார்க் போகிறோம், பார்க்கில் நம்மளுக்கு இன்றைக்கி 2 மணிக்கு ட்ரெயின், பார்க்கில் போயிட்டு சுற்றிட்டு அப்படியே ரிட்டன் வரையில் இங்கே ஏதாச்சும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். லைட் வாங்கணும்னு சொன்னாங்க, சின்ன சின்ன வீட்டுக்குள்ள சாமான் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அரிசி தான் கண்ணாடி பயங்கரமாக போட்டிருக்கேன். ஓகே, நாங்கள் போக வேண்டியது வந்து லால் பாக், நான் அவ்வளோ நேரம் லால் பார்க்னு நினச்சிட்டு இருந்தேன். ட்ரெயின் ஓகே, லால் பா எங்கடா இருக்குது, லால் பா லால் பான் இருந்துச்சு, அது அது எடுக்க முடில, அது என்கிட்ட போயிடுச்சு, வாங்க அது போய் பார்ப்போம். அதுக்கு எதுக்கு மூஞ்சி சூத்து மாதிரி வைக்கிற, அப்படியே போயிடுச்சு நம்ம ட்ரெயின். நல்லா இருந்துச்சுல, புறா வந்தது பினாக்கினா இல்லை அந்த ஆடியோ பேரா, இந்த மரம் பேரா பினாக்கினா என்ன எழவுன்னு தெரியல, பினாக்கின்னு நினைக்கிறேன் அந்த ஆடியோ பேர். இங்கே ஒரு மரம் இருக்குது, கிட்டத்தட்ட இளவும் பஞ்ச மரம் மாதிரி இருக்கும், ஆனால் பயங்கரமாக இருக்குது ஹைட்டு. இப்போ இங்கே இது வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன், அதோட என்னை வீடியோ எடுக்கக்கூடாதுட்டா வாசல்ல, அதனால் என்னால் ஃபுல்லாலாம் கவர் பண்ண முடியாது. ஏதாச்சும் இந்த மாதிரி பெருசாக அகலமாக இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாச்சும் மரம் இறங்கலாம் பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் அதை வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்கள் எல்லாேருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் 360 கேமரா இருக்குது, இங்கே மூட்டு போடா. இங்கே ஒரு வாட்டர் டேப் மாதிரி இருக்குது, ஆனால் கண்ணிவெடி மாதிரியும் இருக்குது. இந்த மரத்தை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குங்க. இது மாதிரி நானே அங்கிட்ட ஒரு 4-5 மரம் பார்த்துட்டேன், சரி வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லியிருக்கா, அதனால் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். இதில் ஒரு வாழை இருக்குது, இந்த ஒரு வாழை தான் நம்ம இதில் மேல் நோக்கி வளர்கிற வாழை, இங்கிட்டருந்து எடுக்கலாம், வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, அதனால் நான் இதை மட்டும் காட்டிடுறேன். இதோட பூவும் அழகாக இருக்குது, இந்த வாழை ஃபுல்லாக குட்டி குட்டியாக இருக்குது. சரி ஓகே, கிளம்பிடுவோம், வீடியோ எடுக்கக்கூடாது. ஆ, இது அந்த குருவி மாதிரி இருக்குங்களா, அந்த பொட்டானிக்கல் கார்டனில் நான் சொன்ன மாதிரி அங்கிட்டலாம் எல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் இருக்குது, அங்கே ஒரு ஆரஸ்வதி மரம் பார்த்தேன், அவ்வளோ பெரிய ஆரஸ்வதி மரத்தை நான் வாழ்க்கையில் பார்த்ததில்ல. அப்புறம் என்ன அதான் சொன்னேன்ல, இங்கே வீடியோ நாட் அலவுடு, ஆனால் எல்லோரும் ஃபோனு அதை வச்சு கேமராவில் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் வாசலில் எடுக்கும், நீ வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பேட்டரி கழட்டி வச்சுட்டு போங்க அப்படின்னாவே, இல்லைக்கா நான் எடுக்க மாட்டேங்க்கா அப்படின்னு போயிட்டு ஏதாவது சிம்பிளாக எடுத்தேன்ன்று சொன்னேன். சரிப்பா அங்கிட்டு பார்த்துக்கோப்பா அப்படின்னாவே. ஓகே, அவ்வளோதான், ஃபுல்லாக இருக்கு மரம், அவ்வளோதான். எல்லோரும் இங்கே வந்து வாக்கிங்கு அந்த மாதிரி காலையில் வந்து நம்ம சுற்றுறது இதெல்லாம் ஃப்ரீயாகிறக்கா வர்றாங்க, நல்லா சூப்பராக இருக்குது. சரி அவ்வளோதான், வெளியே போகிறோம். மரம்லாம் வந்து இப்போ பாம்பு மாதிரி போய்கிட்டு இருக்கு. இது வந்து எப்படின்னா காலையில் இந்த இங்கே உள்ள லோக்கலில் உள்ளவங்களாம் வந்து அவங்களுக்குலாம் ஃப்ரீன்னு நினைக்கிறேன், இல்லை பாஸ் மாதிரி வாங்கியிருப்பாளான்னு தெரியல, அவங்களாம் வந்து ஃப்ரீயாக வந்து இங்கே வந்து சுற்றி பார்க்கலாம். டெய்லியாக ரெகுலராக வாக்கிங் போகிறாங்க இங்கே வந்து. இப்போ அப்புறம் மற்றபடி இந்த ஸ்கூல் பசங்க அவங்களெல்லாம் ட்ரிப்பு கூட்டிகிட்டு வராங்க, கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கலாம். அந்த சைடு ஃபுல்லாக குருவி கிளி எல்லாம் கற்றுச்சு, இந்த சைடு வந்து ஒரு வண்டி எல்லாம் போகுது, அதனால் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். அங்கிட்டு செம்மையாக இருந்துச்சு லொக்கேஷனு, அவ்வளோதான். இது இந்த பார்க் வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன், இதோட பேர் வந்து லால்பாக், லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன், அவ்வளோதான். வெளியே போக வேண்டியதான், வெளியே போயிட்டு இன்றைக்கி வேறு எங்கேயும் போனேன்னா அதையும் நான் இதில் கவர் பண்ணிடுறேன். ஏன்னா இன்னும் ஒரு 30 மினிட்ஸ், அதாவது 30 நிமிடங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு கால அவகாசம் இருக்குது என்னோடய மெமரி கார்டில். அதை வச்சு எப்படியாச்சும் எடுத்து இந்த விளாகை கிளம்பிட்டு கம்பிச்சு முடிச்சு வருவோம், முடிச்சு வச்சுருவோம். கிளம்பிட்டோம் நாங்கள் இந்த ரூமை விட்டு, பெங்களூர்லேருந்து காரைக்குடி வீட்டுக்கு போக போகிறோம். இதுதான் அந்த ரூமு, இதில் போட்டிருக்காங்கல்ல ஹாட் வாட்டர், 7 மணிக்கு வரும், 9:30 வரையும் தான் வரும் காலையில், அதெல்லாம் எதுவுமே வரல, ஒரு சட்டு கூட வரல. என்ன கிடக்கு, டிஷ்யூ பேப்பர், டிஷ்யூ பேப்பர்,
வாங்க போங்க. இல்ல மாமா இந்த ரூம பத்தி சொல்லிருங்க அப்படியே நீங்க நடந்தத டக்குனு டக்கு புக்கு. இந்த ரூம் வந்து ரொம்ப மோசம் பண்றாங்க. பாங்கனது புக் பண்ணிவிட்டு புக்கிங் இங்க இல்ல ரூம் இல்லைன்றாங்க. வந்து கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ண சொல்றாங்க. கேன்சல் பண்ணா எல்லா காசும் போயிடும். அது தெரிஞ்ச வேணும்னே சொல்றாங்க. அவங்களுக்காக ஒரு ரூம் எடுத்து மூணு ரூம் புக் பண்றதுக்கு சொல்றாங்க. அப்புறம் நாங்கள் சண்டை போட்டு தான் அந்த ரூம் வாங்கின கடைசி. அதனால இந்த ரூம் ரேட்டிங் வந்து ஒன்று நல்லா இல்லை. அவ்வளோதான். தண்ணியே வரல, சுடுதண்ணியே இல்லை. சுடுதண்ணிக்கு டைம் போட்டிருக்காங்க, டைம் வரல. நாங்கள் இங்கே இருக்கிற டைமே கம்மி. ஆனால் ஸ்கேம் பண்ண பார்த்துட்டாங்க. தமிழ் பேசுவோம், இங்கிலீஷ் பேசி ஏதோ சமாளித்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறாங்க. இங்கே இந்த ஊரில் பெங்களூரில், மைசூர் அப்படி கிடையாது, பெங்களூர் வந்து இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது. ஓகே கிளம்பிட்டோம். அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு மற்ற வீடியோஸ்லாம் எடுப்போம். அவ்வளோதான், வேறு என்ன எண்டிங் கிரெடிட் கொடுப்போம். கொடுத்துட்டு ட்ரெயினில் போக வேண்டியது பெங்களூர் டு காரைக்குடி. வாரம் ஊருக்கு வாரம், தேவக்கோட்டைக்கு வாரம். இதே நான் நேற்று சொன்னேன் அந்த இது ஐஸ்கிரீம் 30 ரூபா தான். இந்த அங்கே இருக்குது மிஷினு, அது எடுக்க முடியல. நல்லா டக்குனாங்கனுக்குள்ளே எடுக்கலாம், யோசிக்கலாம். இது 40, நல்லாயிருக்கு. சாக்கோட்டி பொண்ணு மிக்சடு ஃப்ளேவர், ஐயோ அதை எடுத்துரு. நல்லா இருக்குல்ல இந்த காட்சி. ஓகே சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம். 40 ரூபா சாப்பாடு ப்ளஸ் ஒரு முட்டை 10 ரூபா. இதோட போயிட்டுருக்கோம். இதுதான் எங்களோட ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து தான் நாங்கள் காரைக்குடி போகிறோம். இது என்ன ஊர்னா யஸ்வந்த்பூர். ரயில்வே ஸ்டேஷன் வந்து டெர்மினல் 2 எங்களுக்கு. ஆமாம்மா பிளாட்ஃபார்ம் 2. ஆ இல்லை, இங்கே டெர்மினல்னு போட்டுருந்துச்சு, பிளாட்ஃபார்ம் 2. ஓகே இதுதான் ஃபுல்லாக சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஸ்டேஷன். ஃபுல்லாக இருக்கும், செம்மையாக இருக்கண்ணா ரயில்வே ஸ்டேஷன். யஸ்வந்த்பூர் வந்தால் போட்டிருக்கா. அதுவழியே அப்படி நடந்து வந்தோம்னா அப்படி இருந்தனா நம்மளை ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்தாங்க. சரி அவ்வளோதான், உள்ளே போயிட்டு எங்களோட ட்ரெயின் வந்துருச்சான்னு பார்த்துட்டு உள்ளே போக வேண்டியதான். வந்துருச்சு மாமா, அதான் போட்டிருக்கா பாருங்க. 07-3-55 ரெண்டாவது பிளாட்ஃபார்ம். சரி உள்ளே போயிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். உள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு இன்ட்ரோ முடிச்சு வச்சு இந்த விலாகை முடிச்சு வச்சுறேன். மெமரி கார்டு இன்னுமே அவ்வளோதான். ஓகே கிளம்பிட்டோம். 3:30 கோயம்புத்தூர்னே வருது எனக்கு. பெங்களூர்லேருந்து காரைக்குடி ட்ரெயினில் ஏறிட்டோம். இது ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ஸு கிளம்பிடுச்சு. என்ன இப்படி பார்த்து என்ன சொல்லணும்? நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அப்படிலாம் இல்லை, இந்த ட்ரிப்பு எப்படி இருந்துச்சு அதெல்லாம் என்ன வீட்டில் போய் சொல்லுவோமா இல்லை இங்கேயே சொல்லிடுவோம்? இந்த ட்ரிப்பு நான் முடியுமில்ல. அதான் வீட்டில் போய் சொல்லிடுவோமா? ஓகே பெங்களூருக்கு நன்றி வணக்கம். ஓகே பெங்களூருக்கு நன்றி வணக்கம். என்ன சில மக்கள் நம்மளை பார்த்து அது என்ன ஊர் ஒசூர்னே வருது. அது மைசூரோட இங்கே கொஞ்சம் நம்மகிட்ட இதாக தான் இருந்துச்சு. ஆனால் மைசூர் வந்து நல்லா ஜாலியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சரி நீங்கள் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பெங்களூருக்கு நன்றி வணக்கம். பெங்களூருக்கு நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் பெங்களூருக்கு. பெங்களூருக்கு நன்றி வணக்கம். அப்படியே அப்பாட்டை அப்பாட்டை காட்டிட்டு டக்குனு பெங்களூருக்கு நன்றி. பெங்களூர் நன்றி வெல்கம். ஓகே காரைக்குடி சந்திப்பு வந்தாச்சு. எங்கள் ட்ரெயினும் போயிடுச்சு, சந்திப்பு கீழே இருக்கு. எங்கே ஆரம்பிச்சிச்சு என்னால் இழுக்கவும் இல்லை. அந்த இருக்கு நம்ம காரைக்குடி சந்திப்பு. இதை வேறு தூக்கணும் நம்ம மேலே. அப்படியே ஓடியும் ஓடியும் இருக்கு. காரைக்குடி போர் தேவக்கோட்டைக்கு ஆரம்பிச்சு இங்கே சுற்றி இங்கே சுற்றி தேவக்கோட்டைக்கு சாலக்குடி. சாலக்குடியிலேருந்து திரிசூர், திரிசூர்லேருந்து என்னடா ஊர் முருதீஸ்வர். இங்கே இருக்கு நம்ம காரைக்குடி சந்திப்பு. முருதீஸ்வர், முருதீஸ்வர்லேருந்து மைசூர், மைசூர்லேருந்து பெங்களூரு, பெங்களூர்லேருந்து மறுபடியும் காரைக்குடி. இப்போ காரைக்குடிலேருந்து தேவக்கோட்டை வீட்டுக்கு போய்ட்டு இந்த விளாக முடிச்சு வச்சிடறேன். செம்ம வீட்டாக இருக்கு பேக்கு கும்பல. இந்தாச்சு
மணி இப்போ 2:30 வீட்டுக்கு வந்தாச்சு. December 31 சண்டே, நாளைக்கு நியூ இயர். நியூ இயர் ஏய் ஏய் ஸ்காட்டி 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 நான் தான் அடா எங்கூட நாய்க்கு நீ அடையாளம் தெரியல ஸ்காட்டி. அட லைட்டாக போட்டாதான் ஏ நான் தான்